பயாலஜிக்கல்னு சொல்லும் பொழுது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய வலிமையை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுங்கிறது செரிச்சு உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் போகக்கூடிய அந்த மெட்டபாலிசம் ப்ராசஸ் வந்து ஆண்களுக்கு கூடுதலாக இருக்கும், பரவலாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க பட் உடல் ரீதியாக வலிமைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை அந்த உடல் வலிமையை பொறுத்தவரை குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் அந்த கொழுப்புச்சத்து வந்து கூடுதலாக வந்து சேரும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரசவ காலகட்டங்களில் இந்த கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, இந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் வலிமை கூடுதலாக இருக்கும், ஆண்களுக்கு முழுமையாக அந்த வலிமை கூடுதலாக இருக்கும். ஆனால் மன வலிமைன்னு பார்க்கும்பொழுது பெண்களுக்கு கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டதுன்னு வைங்களேன், அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க. ஸோ ஆண்களை பொறுத்தவரை கேட்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது ரொம்ப குறைவு. அதனால தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, அதிகமாக ஹார்ட் அட்டாக்கில் இறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்படிங்கிறாங்க.